தென்காசி மாவட்டம் கேசவபுரத்தை சேர்ந்த 23 வயதான கஸ்தூரிக்கும் புளியங்குடியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கண்ணனுக்கு இது 2வது திருமணம். முதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் 2வதாக கஸ்தூரியை திருமணம் செய்துள்ளார். ஆனால் கஸ்தூரிக்கோ இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. இதனால் திருமணத்திற்கு பின்பு கஸ்தூரிக்கும் கண்ணனுக்கும் இடையே பிரச்சனையும் இருந்து வந்துள்ளது. இப்படி பிரச்சனை வரும்போதெல்லாம் கீழ்ப்புதூரில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு செல்வதையே கஸ்தூரி வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த மாதிரி பாட்டி வீட்டிற்கு சென்ற கஸ்தூரியை சமாதானம் செய்து கூட்டி வர 10 நாள் கழித்து கண்ணன் சென்றுள்ளார். அப்போது கஸ்தூரி வேலைக்கு சென்றுள்ளதாகவும் சிறிது நேரத்தில் வந்து விடுவாள் என்றும் பாட்டி கூறியுள்ளார். இதனையடுத்து தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் மறைந்து நின்றுள்ளார் கண்ணன். ஏனென்றால் அந்த வழியாகத்தான் கஸ்தூரி வீட்டிற்கு வருவாள் என்பதால். எதிர்பார்த்தபடியே கஸ்தூரியும் வந்து கொண்டிருக்க தனது பைக்கை அவர் மீது மோதி கஸ்தூரியை கீழே தள்ளியுள்ளார் கண்ணன். இதில் கீழே விழுந்த கஸ்தூரியை பைக்கில் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து சராமாரியாக வெட்டியுள்ளார் கண்ணன். இதில் சம்பவ இடத்திலேயே கஸ்தூரி உயிரிழந்து விட்டார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து கஸ்தூரியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தப்பியோடிய கண்ணனையும் மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருமணத்திற்கு முன்பு கஸ்தூரி அவளது கிராமத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்துள்ளார். தற்போது அந்த இளைஞருக்கும் திருமணமாகிவிட்டது. இருப்பினும் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில்தான் என்னுடன் திருமணம் நடந்துள்ளது. அதன் பின்புதான் இந்த திருமணத்தில் கஸ்தூரிக்கு விருப்பமில்லை என்பதும் எனக்கு தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் எங்களுடைய பிரச்சனையின் போது நான் என்னுடைய பழைய காதலனுடன் வாழப்போவதாக கூறினார் கஸ்தூரி. நான் அவரிடம், ஏற்கனவே முதல் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள், நீயும் சென்று விடாதே என்று கெஞ்சினேன். ஆனால் கஸ்தூரி காதலனுடன் தான் வாழ்வேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். இந்த ஆத்திரத்தில் தான் கொலையும் செய்தேன் என்று கூறினார் கண்ணன். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.